நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வெறும் லா கோர்சஸ் அதாவது இந்த எல்எல்பி இந்த மாதிரி கோர்சஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம எந்த மாதிரி லா கோர்சஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் பெரிய ட்விஸ்டே இருக்குது ஸோ என்ன அப்படின்னு நம்ம பேசும்போது ஹாய் எவ்ரி நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்ஸை பற்றி பேச போகிறோம் ஸோ சர்வேலேயே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த லா கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ கம்ப்ளீட்டட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எல்லாருமே மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லா சைடு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த லா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸோ இந்த லால நம்ம யூஜி கோர்சஸ் பிஜி கோர்சஸ் ஈவன் டாக்டரேட் கூட நமக்கு அவைலபிள் நம்ம இந்த மாதிரி பிஜி கோர்சஸ் யூஜி கோர்சஸ் என்னெல்லாம் இருக்கு நமக்கு எந்த மாதிரி இருக்கணும் ஏஜ் லிமிட் எப்படி இருக்கு அண்ட் அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி ப்ரொஃபைலில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ண போறோம் லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்றது ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன அப்படின்னு நம்ம பேசும்போது இந்தியாவிலே ரொம்ப மோஸ்ட் ப்ரிஃபர்டு கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த லா கோர்சஸ் அண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இது எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பேசும்போது ஸோ இட் இஸ் வெரி பாப்புலர் ஸோ இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு கோர்ஸ் ஏன் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம மகாத்மா காந்தி ஈவன் நெல்சன் மண்டேலா அண்ட் த பிரசிடென்ட் பராக் ஒப ஒபாமா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லா படிச்சுட்டு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு சேவைகளை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனாலேயே நம்ம இந்தியாவில் வந்து ரொம்பவும் ஈர்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது கண்டிப்பாக இந்த லா கோர்ஸையும் நம்ம சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த லா கோர்ஸுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு தைரியமா நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா கிரிமினல் வழக்குகள் அதிகமாகிக்கிட்டே போகுது ஈவன் சிவில் லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் லா ஸ்பெஷலைசேஷன் இன் லா அப்படின்னு நம்ம பேசுவோம் ஸோ அதையும் நான் என்னன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கோட்டு பிளாக் ஷர்ட்டு இந்த மாதிரி போகிறது அதாவது பிளாக் கோட் அண்ட் ஒயிட் ஷர்ட் இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி போகிறது தான் நம்ம வந்து ஒரு லாயர் ஒரு வக்கீல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பட் இல்லை இல்லையா ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஹவ் வெரைட்டிஸ் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஈவன் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஹவுஸ் லா ஃபேர்ம்ஸ் ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ்லேயும் நமக்கு வந்து நல்ல ஜாப் ஓப்பனிங் இருக்குது ஸோ தைரியமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி சார் இந்த லாயருக்கும் அட்வொகேட்டுக்கும் என்ன தான் சார் வித்தியாசம் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த லாயர் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கிளையண்ட்டு கூட பேசுவாங்க அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வாதாடுவாங்க அவங்களே பேசிப்பாங்க ஸோ சால்வ் பண்ணி முடிச்சுருவாங்க பட் அட்வொகேட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அட்வொகேட் இன்ஃப்ரண்ட் ஆஃப் கோர்ட் அதாவது கோர்ட்டில் வந்து அவங்க வந்து கிளைண்ட்டுக்கு முன்னாடி வந்து இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க பட் லாயர் வந்து அதை பண்ண முடியாது அப்போது நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாமை எழுதி ஆகணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ஏஐ பிஇ இ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் லாயர்லேருந்து அட்வொகேட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் வர முடியும் ஸோ அட்வொகேட்ஸை தான் கோர்ட்டில் எல்லாமே வந்து வாதாடுவாங்க சரி அவங்களுடைய நியாயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்ல போகிறாங்க சரி ஸோ இதெல்லாமே இருக்கட்டும் அதே மாதிரி ஸோ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லா அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவும் மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் அப்படின்னு இருக்கு ஸோ மோஸ்ட் ப்ரிஃபர்டு கோர்சஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிரிமினல் லா அண்ட் சிவில் லா இந்த ரெண்டுக்கும் தான் அதிகமான ப்ரிஃபர்டு அண்ட் டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம் அது என்ன சார் கிரிமினல் லா சிவில் லா அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த கிரிமினல் லாவில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மர்டர் பண்ணுறது இதில் எதனா ஒரு அடிதடி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை நம்ம கிரிமினல் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சிவில் லா அப்படின்னு நம்ம பேசும்போது ஏதோ ஒரு வாய்க்கா தகராறு சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வாதாடுறத வந்து நம்ம சிவில் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி லாவை வந்து நம்ம நிறைய விதத்தில் நம்ம வந்து பிரிக்கிறோம் அண்ட் அதே மாதிரி ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது போது இதுதான் வந்து டாப் மோஸ்ட் அண்ட் அதே மாதிரி ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல் லா ப்ளஸ் சிவில் லாவையும் தாண்டி ஒரு சில ரைட் விச் மீன் ஒரு சில டெக்னாலஜி பேஸ்டு அதிகமான கோர்சஸும் வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சைபர் லா ரைட் ஸோ இந்த மாதிரி சைபர் கிரைம் இந்த மாதிரி விஷயங்கள் ரிலேட்டடான ஒரு லாயரை தான் நம்ம சைபர் லா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் லா இந்த பேட்டன்ட் லாவும் வந்து இப்போது டே பை டேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த பேட்டன்ட் லா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி காப்பி ரைட் ஸோ ஒரு விஷயம் நான் இது வந்து நான் தான் உருவாக்கினேன் நான் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் என்னுடைய விஷயத்தை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நான் அவங்க மேலே வழக்கு கேஸ் போடுவேன் அதை தான் வந்து இந்த பேட்டன்ட் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட் லா ஸோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஐடி செக்டர்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு லா வச்சிருப்பாங்க ஸோ இது வந்து கார்பரேட் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மோஸ்ட் ப்ரிஃபர்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வெறும் லா கோர்சஸ் அதாவது இந்த எல்எல்பி இந்த மாதிரி கோர்சஸ் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம எந்த மாதிரி லா கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது ஸோ என்ன அப்படின்னு நம்ம பேசும்போது இன்டகிரேட்டட் கோர்சஸ் ஸோ லாலி இன்டகிரேட்டட் கோர்சஸ் ஃபைவ் இயர்ஸ் கோர்சஸ் நம்ம படித்தாதான் நமக்கு அதிகமான வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏஎல்எல்பி பிபிஏஎல்எல்பி பிஎஸ்சி எல்எல்பி பிகாம் எல்எல்பி இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் கோர்சஸ் எல்லா காலேஜஸ்லேயுமே இந்த இன்டெகிரேட்டட் கோர்சஸில் எதனா ஒரு கோர்சம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எதனா ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு லா கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூ இருக்கு இல்லை சார் நான் வெறும் எல்எல்பி தான் படிக்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேல்யூவே கிடையாது ஏன்னா நீங்க ஃபர்தரா வெறும் அந்த எல்எல்பியை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஹையர் எஜுகேஷன் நீங்க மறுபடியும் பண்ற மாதிரி இருக்கும் LLM எம்ஏ ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரி நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் யூஎஸ் மெனி ஆப்ஷன்ஸ் டாக்டர் இருக்கு பிஹெச்டி லெவலும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இன்டகிரேட்டட் அதாவது ஃபைவ் இயர்ஸ் கோர்சஸ் நீங்க பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியாச்சு சரி சார் இந்த கோர்சஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த மாதிரி சார் எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட் வந்து எதுவுமே கிடையாது ஈவன் ஃபிஃப்டி இயர்ஸ் கூட நீங்க இருக்கீங்களா நீங்கள் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி லா கோர்சஸை பொறுத்த பொறுத்த வரைக்கும் ஏஜ் எலி எலிஜிபிலிட்டி வந்து எதுவுமே கிடையாது ஏஜ் லிமிட் வந்து எதுவுமே கிடையாது யார் வேணால் பண்ணலாம் எந்த ஏஜில் வேணால் பண்ணலாம் ப்ரீவியஸாக இருந்தது பட் இப்போ வந்து அது கிடையாது யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதே மாதிரி யூஜி அப்படின்னு சொல்லும்போது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எதனா இருக்கணும் டென்த் அண்ட் டுவெல்த் முடிச்சிருக்கணும் மினிமம் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்தாவே போதும் பிஜி அப்படின்னு நம்ம பேசும்போது ஸோ பிஜியில் நீங்கள் வந்து யூஜியில் கொஞ்சம் நல்ல ஒரு பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்தீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பிஜி வந்து பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அடுத்து அது அடுத்து க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் ரெக்வைர்டு அதாவது இந்த எல்எல்பி நீங்கள் வந்து இந்த லா கோர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது முதல்ல என்னன்னா குட் இன்டலெக்ட் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமைகள் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்க ஒரு ஆர்கியுமெண்ட் பண்ணுறீங்களா அந்த ஆர்கியுமெண்ட்டுக்கு சம்மந்தமான நிறைய விஷயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களுடைய பேச்சு ரொம்பவும் கிளியராக தெல்ல தெளிவாக இருக்கணும் தடுமாறவே கூடாது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தடுமாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நியாயமான ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய ஒரு ப்ரூஃபாக வச்சுருக்கணும் ஏன்னா நம்ம பொய் சொன்னோம் அப்படின்னா தடுமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கான்ஃபிடென்ட்டாக நம்ம இருக்கணும் ஒரு சுச்சுவேஷனை பார்த்து இது தப்பு இதுதான் சரி அப்படின்ற ஒரு அனலை அனலிட்டிக்கல் ஸ்கில்லும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது கண்டிப்பாக தேவையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அண்ட் ஈவன் குட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் ஸோ எந்த இடத்துல எந்த விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்றதும் வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுது இப்போ எதனா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கான முழு விவரத்தையும் நீங்கள் கேதர் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமைகளும் இருக்கணும் அப்படின்றது இந்த லா கோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கில் ரெக்வயர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு எந்த மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோன்னா எஸ் வி ஹவ் மெரிட் பேஸ்டு அட்மிஷன் இருக்கு என்ட்ரன்ஸ் பேஸ்ட் அட்மிஷன் இருக்கு ஸோ மெரிட் பேஸ்ட் எஸ் நம்மளுடைய டுவெல்த் மார்க்கை தான் கன்சிடர் பண்ண போகிறாங்க இந்த மெரிட் அதாவது அட்மிஷன் ரைட் அதாவது என்ட்ரன்ஸ் பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வி ஹாவ் மோர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த கிளாட் இல்லையா ஸோ காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அதையும் தாண்டி இனிமம் வந்து ஒரு மூணு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ காமனாக இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று பார்த்தீங்கன்னா டியூஎல்எல்பி அதாவது டெல்லி யூனிவர்சிட்டி அவங்களுக்காக தனியாக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஏடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா லா ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட் இதுவும் வந்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் லா கோர்சஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஏஐஎல் இடி அப்படி நம்ம சொல்கிறோம் ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஸோ அதே மாதிரி டிகிரி எந்த மாதிரி நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா யூஜியில் இருக்கு பிஜியில் இருக்கு ஈவன் டிப்ளமோ இருக்கு சர்டிஃபைட் கோர்சஸும் நமக்கு இருக்கு ஸோ யூஜியில் நான் என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிவிட்டேன் பிஏ எல்எல்பி பிபிஏ எல்எல்பி பிஎஸ்சி எல்எல்பி அண்ட் பிகாம் எல்எல்பி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கோர்சஸ் வெறும் த்ரீ இயர்ஸ் கோர்சஸ் அது பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸஸ் ஃபைவ் இயர்ஸ் கோர்சஸ் இன்டெகிரேட்டட் ஸோ யூஜி அதாவது த்ரீ இயர்ஸ் கோர்சஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது நமக்கு வந்து எல்எல் பி இருக்கு அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் எல்எல் எம் இருக்கு பிஹெச்டி இருக்கு டாக்டரேட் லெவல்ல வந்து நமக்கு கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ பெஸ்ட் என்ன அப்படின்னா இன்டெகிரேட்டட் கோர்சஸ் பண்ணுறது இந்த லா காலே லா கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறோம் டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லையா ஸோ ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்ட்டிஃபைட் கோர்சஸ் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்தில் இருந்து ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி நமக்கு வேலிடிட்டி இருக்குது ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்திங்கன்னா டிகிரி கோர்சஸ் தான் எழுபத்தி அஞ்சு சதவீதம் வந்து மக்கள் ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க இருபது சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமாவில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க வெறும் அஞ்சே அஞ்சு சதவீதம் தான் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஸோ அது வந்து அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வந்து டிகிரி கோர்சஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதாக இருக்கும் அண்ட் டிகிரி கோர்சஸில் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபுல் டைம் ஆஃபர் பண்ணுறாங்க பார்ட் டைம் ஆஃபர் பண்ணுறாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனும் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ பெஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபுல் டைம் தான் பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது எஸ் வி ஹவ் கிரிமினல் லா சிவில் லா சைபர் லா காப்ரேடா டேக்ஸில் மீடியாவில் பேங்கிங்லாம் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்டில் பிஸ்னஸ்லாம் ரியல் எஸ்டேட்லாம் ஸோ இது எல்லாமே நமக்கு அதிகமாக இருக்கு ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸுன்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கிறது அதே மாதிரி எந்த மாதிரி ப்ரொஃபைலில் நம்ம பிளேஸ் ஆக போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம லாயராக போகலாம் லீகல் அட்வைஸராக போகலாம் ஜட்ஜஸாக போகலாம் சாலிச சாலிட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாரி சாலிசிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீகல் எக்ஸிகூட்டிவ்ஸாக போகலாம் அண்ட் நோட்ரி பப்ளிக்காக போகலாம் ஓத் கமிஷனராக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாமே டாப் ப்ரொஃபைல்

For லா Courses. So, நீங்கள் வந்து Integrated Courses பண்ணணும் அதுக்கு தான் வேல்யூ Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் ஷேர் Thank you. Help ஹெல்ப் with a smile.